என்னோட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டரி கார் வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு கடைசியில் புரஷவாக்கத்தில் இருக்க இஸ்மாயில் ஸ்டோருக்கு வந்திருந்தேன். இங்கே குழந்தைங்களுக்கான பைக் அண்ட் கார் நிறையவே அடிக்க வச்சிருந்தாங்க. இந்த ஃபெராரி கார் எவ்வளோன்னு கேட்டால் 12,000 ரூபான்னு சொன்னாங்க. இதுலேருந்து என்னோட பையன் ஈஸியாக வெளியே இறங்கிடுவோம். அது போக சீட் பெல்ட்டும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஆப்போசிட்ல குடவுன் இருக்கு, அங்கே வந்து பாருங்கன்னாங்க. பார்த்த உடனே எனக்கு ஒரு கார் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஜீப்போட ரேட் எவ்வளோன்னு கேட்டேன், 18,000 சொன்னாங்க. அடிச்சு பேசி 16,000 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. இதோட வெயிட் மட்டுமே 20-22 கிலோ இருக்கும்னு சொன்னாங்க. இதோட 4 டயரும் கழட்டி தரும், அப்போ தான் காருக்குள்ளே போகும், தூக்கிட்டு போய் காரில் ஏற்றுக்கோங்கன்னாங்க. பட் நான் அதை தூக்கலாம் இல்லை, ரோட்லேயே ஓட்டி கார் வரைக்கும் கொண்டு வந்து டயரை கழட்டிட்டு காருக்குள்ளே ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து டயரை மாட்டிட்டேன். அண்ட் என் பையனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது, இதில் உட்கார பயப்படுவான்னு நினச்சேன். பட் அதுதான் இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணால் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சீட் பெல்ட்டோட குவாலிட்டியும் வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் அந்த காரில் ஸ்விங் மோடு, எமர்ஜென்சி பிரேக்கு, ஸ்பீட் கண்ட்ரோல் நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இதுக்குள்ளே உட்காந்து பார்க்கணும் ஒரு அல்ப ஆசை இருந்துச்சு. அண்ட் என்னோட வெயிட் அதை அசல்ட்டாக தாங்குறது மட்டும் இல்லைங்க, அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் வந்து போகுது, குழந்தைங்க உட்காந்தா எப்படி போகுமோ அதே மாதிரி. அண்ட் ஒரு சஸ்பென்ஷனும் நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.